கிளாசிக் ஃபீவர்ஸ் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் ஊறுகாய். டிஃப்ரெண்ட்டாக காய்கறிகளை வச்சு ஊறுகாய் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 1/4 கிலோ பீட்ரூட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே 1/4 கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 6 லெமன், கல்லுப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் கட் பண்ணி அப்படியே குலுக்கி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு, மிளகாவும் காரத்துக்கு தகுந்தபடி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கடுகை நல்லா பொரிச்சுக்குவோம். ஆயிலெலாம் சேர்க்காம அப்படியே இந்த தவா ஹீட்லேயே இன்னும் பொரிச்சுக்கணும். வெந்தயம் ரெண்டையும் ஆயில் சேர்க்காமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து பிளேட்டில் கொட்டிக்குவோம். மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாவும் அப்படியே ஆயில் சேர்க்காம அப்படியே லைட்டாக இந்த ஹீட்லேயே, ஏன்னா அப்படியே கொஞ்சம் வறுத்து போட்டால் தான் பொடி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் தீயாமல் அப்படியே கொஞ்சம் வறுத்துடணும். காரம் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அப்படி போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு கொஞ்சம் காரம் உப்பு சேர்த்தா தான் கெடாமையும் நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி வச்சுக்குவோம். ஆறுனோன்னு மிக்சியில் போட்டுக்கலாம். தாளிச்சிக்குவோம். ஊறுகாய் தாளிக்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். இந்த பாருங்கள் எண்ணெய் நல்லா ஒரு 100 கிராம் 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து லெமனை போட்டுக்கலாம். பீட்ரூட்டு கேரட்டு ஒன்றா நல்லா அப்படியே நல்லா வதங்கணும். லெமனில் உள்ள ஜூஸ்லேயே இந்த பீட்ரூட்டு கேரட்லாம் நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்ற வேணாம். நல்லா வதங்கட்டும். அப்படியே சிம்லேயே இருந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இது வந்து வெந்தயமும் கடுகும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். அடுத்தது மிளகா போட்டுக்கலாம். பாருங்கள் வெந்தயம் கடுகு வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து மிளகாவை போட்டு நல்லா பொடி பண்ணிக்குவோம். பாருங்கள் 5 நிமிஷம் சிம்லேயே இருந்துச்சு. நல்ல காயெல்லாம் இந்த ஜூஸ்லேயே நல்லா வெந்துட்டு பாருங்கள். கேரட்டு பீட்ரூட்டு எல்லாம் வெந்துட்டு இப்போ இந்த மிளகா பொடி போட்டுக்குவோம். நம்ம பொடி பண்ணது மிக்சி ஜாரில் இருக்குது. கொஞ்சம் உப்பு, ஏன்னா ஏற்கனவே லெமனில் போட்டு உப்பு போட்டு தான் நான் குலுக்கி வச்சுருந்தேன். அதனால் இந்த காய்க்கு கொஞ்சமாக போட்டுக்குவோம்.
வெந்தயம் ஜீரம் வெந்தயம் கடுகு பொடி பண்ணது அதையும் போட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா காய் எல்லாமே வெந்துருச்சு. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு, வெஜிடேபிள் ஊறுகாய். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடேபிள் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்காதனால சீக்கிரம் கெட்டு போகாது. கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் இனிப்பான காய்கறிகள் தான். இதில் வந்து லெமனில் உள்ள புளிப்பு, நம்ம காரம் போட்டிருக்கிறது, அந்த டேஸ்ட் ஏறி நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.